இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது மல்டிசிம் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இன்டகிரேட்டர் அதனுடைய அவுட்புட்டை எப்படி நம்ம சிமுலேட் பண்ணி பார்க்குறதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அது நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காம நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு நம்ம முதல்ல தேவைப்படுறது ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர். அது எந்த பக்கம் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி இங்கே எடுத்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆசிலோஸ்கோப். அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். ப்ளேஸுக்கு போயிட்டு காம்போனண்ட்டில் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் தேடுங்க. ஆப் ஆம்ப் அப்படின்னு இருக்குது, இதில் 741 தான் நமக்கு தேவை. 741 எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் இதுக்கு தேவையான சப்ளை +12 வோல்ட் -12 வோல்ட் வேணும், அது பவர் சோர்ஸஸில் இருக்கும். பவர் சோர்ஸஸ்க்குள்ள விசிசி, விசிசிங்கிறது +12, விஇஇ அப்படிங்கிறது -12, இதை எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கிரவுண்டு தேவைப்படும், கிரவுண்டையும் இதில் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம தேவைப்படுறது ஒரு கெப்பாசிட்டர், ஒரு ரெசிஸ்டர். ஒரு 10 கிலோ ஓம் கெப்பாசிட்டி கொண்ட ரெசிஸ்டர் நம்ம தேவைப்படுது. அதையும் ரெசிஸ்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ரெசிஸ்டரை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் 10 கிலோ ஓம். இருக்கு 10 கிலோவும் செலக்ட் பண்ணி அதையும் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து கெப்பாசிட்டர் 0.01 μF. இங்கே இருக்கு 0.01 μF. அதையும் எடுத்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு தேவையான எல்லா காம்போனண்ட்டையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த ப்ளேஸ் அப்படிங்கிற இந்த இன்டர்ஃபேஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சில செட்டிங்ஸை மாற்ற வேண்டியிருக்கு, அதை கொஞ்சம் மாற்றிக்கலாம். முன்னாடி இந்த IC741க்கு நம்ம +12 -12 தான் கொடுக்கணும். இது 5 இருக்குது, அதை என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது மேலே வச்சு 5 12 மாற்றிக்கலாம். அதே மாதிரி டிவியும் -12. அதே மாதிரி இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கணும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+R கொடுத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது நம்ம வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் ஜெனரேட்டரையும் ஆசிலோஸ்கோப்பையும் ஒரு செட்டிங்ஸை மாற்ற வேண்டியிருக்கு, அதையும் நம்ம மாற்றிடலாம். அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணி ஃப்ரீக்வன்சியை 1 கிலோஹெர்ட்ஸ், அதுக்கப்புறம் அதனுடைய டியூட்டி சைக்கிள் 50 தான் இருக்கணும், ஆம்ப்ளிடியூடு 5 VP. ஆஃப்செட்டு 0 இருக்கலாம், இதை கிளிக் பண்ணுறேங்க. அடுத்தது ஆசிலோஸ்கோப்பை டபுள் கிளிக் பண்ணி இதில் டைம் பேஸ் பார்த்தீங்கன்னா 500 μs மாறும்.
500 microsecond வச்சாச்சு. X positionல 0 select YT. அதுக்கு அடுத்து channel A ல 10 volt per division. Y position. இதையும் AC னு வச்சுக்கணும். அதே மாதிரி channel B ல 5 volt per division அப்படியே வச்சுக்கலாம். இங்க Y position வந்து minus 2. இதையும் AC னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இத க்ளோஸ் பண்ணலாம். இப்ப கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். முதல்ல என்ன பண்ணலாம், இந்த IC741 க்கு சப்ளை கொடுத்துறோம். இப்ப 4வது பின்ல இந்த VEE 4வது பின்லயும் இந்த VCC எடுத்து 7வது பின்லயே கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னாக்கா, நம்ம இந்த ஃபங்க்ஷன் ஜெனரேட்டர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபங்க்ஷன் ஜெனரேட்டரோட காமன் எடுத்து கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த 3வது பின் எடுத்து கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இந்த சேனல் ஏபியோட மைனஸ் எடுத்து இந்த கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ கிரவுண்ட் கனெக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணோம், இந்த பக்ஸை கொண்டு வந்து இந்த ஆசிலோஸ்கோப்போட ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு கூட கனெக்ட் பண்ணிடுறோம். அடுத்து இந்த 2வது ப்ளஸ்ஸை கூட வந்து இந்த ஆம்பிளிஃபையரோட 6வது பின்ல கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ அடுத்து என்ன பண்ணோம், இந்த ரெசிஸ்டர் ரெசிஸ்டரை ஜெனரேட்டரோட கூட கனெக்ட் பண்ணிடுறோம். இந்த R1 எடுத்து 2வது பின்ல கனெக்ட் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த கெப்பாசிட்டரை ஒரு ஃபீட்பேக்காக கொடுக்க போகிறோம். இந்த R1க்கும் அவுட்புட்டுக்கும் இடையில் இப்போ நம்ம எல்லா கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஒரு முறை அதையும் செக் பண்ணிவிட்டு நம்ம சிமுலேட் பண்ணலாம். கனெக்ஷன்லாம் சரியாக ஒரு முறை செக் பண்ணிக்கங்க. கனெக்ஷன் தப்பாக இருந்தால் அவுட்புட்டு வராது. அது மூடி இந்த ஃபங்க்ஷனில் ஏதாவது சேஞ்சாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். நம்ம கொடுத்த வேலையெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரன் கொடுக்கலாம். ரன் கொடுத்த உடனே அது அவுட்புட்டை கொடுக்கறதுக்காக ரெடி ஆகிடும். இப்போ ஆசிலோஸ்கோப் மேலே டபுள் கிளிக் பண்ணும்போது நமக்கு தேவையான அவுட்புட்டு இங்கே கிடைக்கும். நம்ம தேவையான அவுட்புட்டு இங்கே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம சைன் வேவ் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஃபங்க்ஷன் ஜெனரேட்டரில் ஸ்கொயர் வேவ் கொடுப்போம். ஃபங்க்ஷன் ஜெனரேட்டரில் ஸ்கொயர் வேவை கொடுத்துட்டு இப்போ என்ன நமக்கு அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இப்போ ஸ்கொயர் வேவ் கொடுத்துருக்கோம். ஸ்கொயர் வேவ் கொடுக்கும்போது இந்த இன்டகிரேட்டட் அவுட்புட் இங்கே நமக்கு இங்கே இன்புட்டு ஸ்கொயர் வேவு அவுட்புட்டு ட்ரையாங்குலர் வேவ் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே வியூவர்ஸ், இது புரிஞ்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.